சிங்கப்பண்ணி சீரிக் கேப்ஸு எப்படி பார்ப்பது நடக்கும் பாப்பா எப்சுன்னு என்ன கேட்டுறாங்கன்னா ஆனந்தி ஜெயந்தி சௌந்தர்யா மூணு பேர் ஹோட்டலில் உட்காந்துருக்காங்க அந்நேரம் காயத்ரி மிரட்டினர் லோன் காரை வந்து இன்னொரு பண்ணையும் மிரட்டிக்கிட்டே இருக்கான் இதை வந்து ஆனந்தி பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவன் ரூம் போகிறான் அந்நேரம் ஆனந்தி வந்து அந்த பொண்ணை பார்த்து கேட்குறாங்க என்னாச்சு ஏதோ பிரச்சனையாக அவங்கள மிரட்டிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க உடனே அந்த பொண்ணு பயப்படுறாங்க ஆனந்தி பின்னாடி அந்த பையன் நிற்கிறான் அவன் சொல்றா ஹலோ இது எங்களோட பஸ்ஸனால் நீங்க எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா ஆனந்தி ஜெயந்தி சௌந்தர்யா மூணு பேர் கார்மெண்ட்ஸ்க்கு போயிடுறாங்க அங்கே போனால் ஆனந்திக்கு ஒரு மெசேஜ் வருது அப்போ ஆனந்தி சொல்கிறாங்க காயத்ரி தான் அனுப்பிட்டுருக்கா அவள் எதோ இடத்த அனுப்பிட்டுருக்கா எதுக்கு அனுப்பியிருக்கான்னு ஒன்றும் தெரியலையே அப்படின்னு சொல்லி பிளம்பிட்டுருக்காங்க அந்நேரம் கருணாகரன் இதை பார்த்துடுறான் அங்கே என்ன பேச்சுவார்த்தை அப்படிங்கிற உடனே செல்ஃபோனை வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மித்ரா வந்து கருணாகரனை பார்த்து பேசுகிறாங்க அப்போ மித்ரா சொல்கிறாங்க ஆனந்தியோட ரூம்மேட்க்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையில் நிச்சயம் அந்த பட்டியாடி அப்படியே மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி எனக்கு தான் போது ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம் அந்த வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ